Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.2 13 சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் சச் தட் கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர், ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அண்ட் த அல்டிடியூட் ஃப்ரம் பி டு கியூஆர் இஸ் ஆஃப் லென்த் 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து க்வெஸ்சனில் வந்து ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம்மில் நம்ம வந்து மீடியன் பார்த்தோம். ஸோ ஆல்டிடியூட் கொடுத்ததுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ரஃப் டயக்ராம் பார்த்துக்கலாம், ட்ரா பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் பிக்யூஆர்ங்கிற ரஃப் டயக்ராமில் கியூஆர் தான் 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை தான் பேஸாக எடுக்கணும். ஸோ பேலன்ஸ் இன்னொரு வெர்டிசஸ் வந்து பி. ஸோ பிக்யூஆர்ங்கிற ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், இது வந்து 6.5 சென்டிமீட்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்டிடியூட் ஃப்ரம் பி டு கியூஆர் இஸ் ஆஃப் லென்த் 4.5 சென்டிமீட்டர். பியிலேருந்து கியூஆருக்கு லென்த்து வந்து ஒரு 4.5 சென்டிமீட்டர் ஆல்டிடியூட். இது மீடியன் கிடையாது, இது வந்து 90 டிகிரியில் இங்கே மீட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஃபேட் டயக்ராம் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிடலாம். 6.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கியூஆர். ஓகே, ஸோ கியூஆர் வந்து 6.5 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து கியூ ஆர்னு எழுதிடலாம். இது வந்து 6.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பியில் வந்து நம்மளுக்கு 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நம்ம ரஃப் டயக்ராமில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் பி 60 டிகிரிங்கிறது இங்கே பிங்கிற பாயிண்ட்டே நம்மளுக்கு இல்லை. அப்போ நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம கியூவில் வச்சு தலைகீழாக எடுக்கணும் எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்படி வச்சு நம்ம 60 டிகிரி எடுக்கணும். நம்ம 12th சம் 11th சம்லாம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் சர்க்கிள் வரைகிற வரையும் சேம் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா, ஸோ 60 டிகிரிங்கிறது இங்கே இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து 0 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 0 வந்து மேல் லைனில் இருக்கிறதுனால மேல் லைன் மட்டும்தான் பார்க்கணும். 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு 60 டிகிரியில் வந்து ஒரு ரே கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்போ இதை பேஸாக வச்சு ஒரு 90 டிகிரி மார்க் பண்ணணும். சேம் அதே ப்ராசஸ் தான், 90 டிகிரிக்கு மார்க் பண்ணணும். இதை பேஸாக வச்சு 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து மிடில் தான் வரும். ஸோ 90 டிகிரி மார்க் பண்ணிடலாம். இப்போ அதை வந்து இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சேம் ப்ராசஸ், அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். கியூஆருக்கு வந்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ கியூலேருந்து ஆருக்கு மோர் தென் ஹாஃப் அப்ராக்சிமேட்டாக எடுக்க வேண்டியதாக. இது வந்து ஹாஃப், இது வந்து மோர் தென் ஹாஃப். சரிங்களா, ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மெஷர்மெண்ட் மாற்றாமல் ஆரில் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து இந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் இந்த 90 டிகிரிக்கு வரைஞ்சிங்க பார்த்தீங்களா, அதுவும் எங்கே மீட் ஆகுதோ அங்கே வந்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு அதை சென்டராக வச்சு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கியூவையும் ஆரையும் டச் பண்ணால் போதும். ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன், இங்கே பாருங்கள், ஆரையும் டச் ஆகுது, கியூவையும் டச் ஆகுது. அப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே மீடியன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ மீடியன் சாரி ஆல்டிடியூட் சொல்லியிருக்காங்க. ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இது வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான், முன்னாடி சம் போட்ட மாதிரியே தான் இது வரைக்கும். இப்போ மட்டும் ஒரே ஒரு சேஞ்சஸ், இப்போ 4.5 சென்டிமீட்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணிவிட்டு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா, இங்கே வச்சு சர்க்கிளில் கட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து ஆல்டிடியூடுங்கிறதுனால 90 டிகிரி இல்லையா, அதனால் பர்பெண்டிகுலர் பைசெக்டாரில் கட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ பர்பெண்டிகுலர் பைசெக்டாரில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, செட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, செட் ஸ்கொயர் வச்சு நம்ம வந்து 90 டிகிரி வந்து இங்கே மேக் பண்ணணும். ஒரு பேரலல் லைன் வரையணும், அதாவது இந்த பேஸுக்கு ஒரு பேரலல் லைன் வரையணும். பேரலல் லைன் நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் எப்படி வரையணும்ட்டு. அதாவது இங்கே பாருங்கள், இப்படி இந்த இது வந்து ஒரு 90 டிகிரியை மேக் பண்ணணும். இந்த செட் ஸ்கொயரையும் ஸ்கேலையும் வச்சு 90 டிகிரி மேக் பண்ணணும். இந்த ஸ்கேலை வந்து நல்லா மூவ் பண்ணவே கூடாது, அழுத்தி பிடிச்சிக்கணும். 90 டிகிரி இது வந்து அசையவே கூடாது ஸ்கேல். ஸோ இந்த செட் ஸ்கொயரை வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணி கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். இங்கே ஆர்க் வரைஞ்சொல்லி அந்த பாயிண்ட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த பேரலல் லைன் வந்து இந்த இந்த பாயிண்ட் வழியாக தான் போகணும். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளுடைய
பி அண்ட் இது வந்து நம்ம பி டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம எதை வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், பி கியூஆரை ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை பி டேஷ் கியூஆர் பிஆர் எப்படி வேணும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று நான் வந்து பி கியூஆரை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் வந்து கிடச்சாச்சு. ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய 4.5 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பியும் வந்து நம்மளுக்கு 60 டிகிரி தான், சரிங்களா? உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் இப்படி வச்சு செக் பண்ணி பாருங்கள், எக்ஸாக்டாக உங்களுக்கு 60 டிகிரி தான் வரும். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக 60 டிகிரி வருது பார்த்தீங்களா. ஓகே, அதாவது உங்களுக்கு டவுட் இல்லை, நம்ம இங்கே தானே 60 டிகிரி எடுத்தோம், அப்போ எப்படி இங்கே 60 டிகிரி வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் பாருங்கள், 60 டிகிரி. ஓகே, ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், சேம் ப்ராசஸ் தான். நம்ம அங்கே என்ன பண்ணுவோன்னா சர்க்கிளில் கட் பண்ணி சர்க்கிளில் பி ரெண்டு பக்கம் சர்க்கிளில் கட் பண்ணுவோம். இங்கே இங்கே என்ன பண்ணணும்னா பர்பண்டிகுலர் பைசெக்டரில் கட் பண்ணி அடுத்து செட் ஸ்கொயர் வச்சு பேரலல் லைன் ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். அந்த பேரலல் லைனை வந்து சர்க்கிளில் எங்கே டச் ஆகுதோ அது பிபி டேஷ், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இந்த சம்மந்தம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ்லாம் நீங்களே எழுதிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.